தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழக காவல்துறை தேர்வுக்கு தயாராகக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அது என்ன அப்டேட் அப்படின்னா, உங்களோட நிலையில நீங்கள் தெளிவாக இருங்க, உங்களோட இலக்கில் நீங்கள் ஒரே குறிக்கோள் அடைவுங்க, உங்களோட சூழ்நிலை மற்றும் கடமையில் உங்களை நீங்களே அறிஞ்சு செயல்படுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கான சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கடமைகளும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சிலர் வந்து ஃபுல் டைமாக படிக்கலாம், சிலர் டைம் வந்து பார்ட் டைமாக சிலர் வந்து படிக்கலாம், சில டைம்களில் சிலர் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கலாம், நாள் ஃபுல்லாக உட்காந்து படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில நண்பர்கள் இருக்கும், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இப்படி சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இலக்கில் திட்டமிட்டு ஒரே பார்வையோடு இருந்தீங்க அப்படின்னா எளிமையாக வெற்றி அடையலாம் நண்பர்களே. இது நான் ஏன் சொல்ல வரேன் இந்த நேரத்தில் அப்படின்னா, நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் வந்து சில விஷயங்களை பார்க்கும்போது நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஃபுல் டே கூட உட்காந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வேலைக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் படிக்கிற நண்பர்கள் வந்து அவங்கள பார்த்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஸோ அவங்களோட சூழ்நிலை அப்படி இருக்குது, நம்மளோட சூழ்நிலை இப்படி இருக்குது, நம்ம படிப்போம். ஸோ இது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வந்து வந்து போயிட்டே இருக்கும். உங்களோட இலக்கில் நீங்கள் உறுதியாக இருங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க, யாரையும் எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு நான் இந்த நேரத்தில் எனக்கு டீ சாப்பிடணும் அப்படின்னு தோணுதுன்னா தான் நான் டீ சாப்பிடணும். டீ சாப்பிடாமல் இருக்கணும் ஒன்றும் தோணலை எனக்கு அப்படின்னும் போது வழுக்க டைம் ஒருத்தவங்க வந்து ஒன்று டீ கொடுக்குறேன் அப்படின்னா வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன முக்கியமானது, இப்போ இன்னைக்கு நீங்கள் கிரவுண்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா கிரவுண்டுக்கு போயிருங்க. நாளைக்கு போய்க்கலாம்டா அப்படின்னு எவனா சொல்கிறான்னா, சரி நீ நாளைக்கு வா, நான் இன்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, உலகம் போட்டி உலகமாக இருக்குது. முதல்லாம் கீழே விழுந்த உடனே தூக்கி விட்டு வாங்க நம்ம சேர்ந்து ஓடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகமாக இருந்துச்சு. இன்றைய சூழ்நிலையிலாம் பார்த்தோம் அப்படின்னா, கீழே விழுந்தீங்க அப்படின்னா மேலே ஏறி ஓடிடுவான். இன்னும் சில இக்கட்டான சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா, கீழே விழுந்தீங்க அப்படின்னா உங்களை தூக்கி கொண்டு உதச்சி விட்டு அதுக்கு மேலே ஏறி ஓட ஆரம்பிச்சுவாங்க. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பணியிடங்களில் தங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக நண்பர்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் அது போல் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். படித்தா அடித்து முடித்து உள்ளே போயிட்டே இருக்கோம். என்னோடய இலக்கில் என்னோடய கடமையில் நான் தெளிவாக இருந்தேன், அதுக்கு மேலே வெற்றி தோல்வி அப்படின்றது 2வது பட்சம். யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கிறாதீங்க, அவங்க எல்லாமே மாற்றி பேசக்கூடிய காலங்கள் வெகு விரைவில் வரும். உங்களோட இலக்கை மட்டும் நீங்கள் திட்டமிட்டு தெளிவாக குறிக்கோள் வச்சு ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு என்னால் 1 மணி நேரம் தான் படிக்க முடியும், 2 மணி நேரம் தான் படிக்க முடியும், சரி பரவாயில்ல, 2 மணி நேரம் நீங்கள் படித்தாலும் அந்த சப்ஜெக்ட்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அடிக்கணும். ஒரு நாளைக்கு என்னால் 10 கொஸ்டின் தான் கேட்க முடியும் அப்படின்னா, இந்த 10 கொஸ்டினை 3 மாதம் கழித்து கேட்டாலும் உங்களால் தெளிவாக சொல்லக்கூடிய திறமை இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா எளிமையான முறையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். உங்களே இந்த தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் எக்ஸாமுக்கு 70 மதிப்பெண்களும், உடல் தகுதி தேர்வு வந்து 24 மதிப்பெண்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ நண்பர்கள், ஃபிசிக்கல் நல்லா பண்ணக்கூடிய நண்பர்கள் ரொம்ப 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 ஒரு அருமையான வாய்ப்பு. அதே போல் ரைட் ஹேண்ட் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க, தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இப்போ கிரவுண்டுக்கு போனேன், திடீர்னு நிறைய பேர் அவன் எப்படி படிக்கிறான் இவன் எப்படி படிக்கிறான் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு மனதளவில் தொய்வு நிலையில் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ பதிவிடணும் அப்படின்னு தோணுச்சு. தொடர்ந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் இருக்காங்க, வேறு ஒரு அப்டேட் விடணும் சந்திக்கிறேன். வாழ்க்கை தமிழ்.